ஹே ஆல், அஸ்ஸலாம் வலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஷாஸ் கேலரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். அண்ட் இன்னைக்கு வ்ளாக் பார்த்திங்கன்னா, நீங்கள் இத்தனை நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த என்னோட ஈத் வ்ளாக் தான். ஸோ போடுறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே ஆனதுனால பார்த்திங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணவே முடியல. எல்லோரும் வந்து ஏன்க்கா இன்னும் போடல வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வ்ளாக்காக வெயிட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஈத் வ்ளாக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே தான் ஆகிடுச்சு, ஏன்னா வந்து கொஞ்சம் பர்சனல் ஒர்க் அதுன்னு பிஸியாக இருந்ததுனால. ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா ஈத் வ்ளாகும் வந்துருச்சு. ஈத் நல்லபடியாக எல்லாருக்கும் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ரம்லான் போனது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ என்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, நாளைக்கு சனிக்கிழமை பெருநாங்கும் போது நான் வியாழக்கிழமை நைட்டு பார்த்திங்கன்னா தொழுதுட்டு வந்துட்டு, தராவே தொழுதுட்டு வந்துட்டு, சரி ஒரு கைக்காச்சும் மெஹந்தி வைக்கலாம், எனக்கா கண்டிப்பாக அடுத்த கைக்கு மெஹந்தி வைக்கிறது ரொம்ப கஷ்டம், நாளானிக்கு பெருநவாக இருக்கிறதுனால நாளைக்கு வந்து நான் வந்து வீட்டு வேலை நிறையா இருக்கும், அதனால் வந்து முன்னாடியே போட்டுடலாம். ஸ்டெயினும் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஹெனா கோன்ஸில் வந்து 1 or 2 days அப்புறம் நல்லா ஸ்டெயின் கிடைக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா உட்காந்து போட்டுட்ருக்கேன். ஆனால் இவன் பாருங்கள், இவன் தூங்கவே இல்லை, அப்படி தான் உட்காந்துருந்தான். ஸோ ஒன்ஸ் நான் போட்டு முடித்ததுக்கப்புறம் சஹருக்குள்ளே சாப்பாடும் நான் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு மில்க் ஷேக் மட்டும் போட்டுட்டு அதை குடிச்சிட்டு போய் படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா என்னோடய ஹென்ன வந்து ஓரளவுக்கு சவந்தது உங்களுக்கு தெரியும். நான் இன்னும் வந்து கையை வந்து வாஷ் பண்ணவும் இல்லை, ரிமூவ் பண்ணவும் இல்லை, அப்படியே நான் வந்து போட்டது போட்ட மாதிரியே இருக்குது. ஸோ கையில் வந்து தண்ணி ஊற்றி ரிமூவ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால பார்த்திங்கன்னா நான் சும்மா கையில் உள்ளதை மட்டும் உதிர்த்து விட்டுட்டு, இந்த என்ன சொல்கிறது, நம்மளுக்கு நிறைய ஆஃப்டர் கேர் பாம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஏதாச்சும் வந்து போட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். தண்ணியில் அன்றைக்கி நான் ஃபுல்லாக கை வைக்கவே இல்லை, எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு மத்தியானம் வரைக்கும் தண்ணியிலேருந்து தப்பிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு டே அதாவது நெக்ஸ்ட்டு நாள் நாளைக்கு பார்த்திங்கன்னா பெருநாள் இருக்குது. இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் கடையில் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது, அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டுருக்கேன். நானும் இஸ்ஸான் அப்புறம் என் சிஸ்டர் 3 பேர் போயிட்டுருக்கோம். முன்னாடியே வாங்குகிற சாமான்லாம் வாங்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா பால், அப்புறம் கொஞ்சம் வந்து மில்க் மேட் அந்த மாதிரிலாம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால தான் வந்து ஷாப்புக்கு போயிட்டுருக்கோம். ஸோ பெருநாள் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வெள்ளிக்கிழமைன்னு சொன்னாங்க, சனிக்கிழமைன்னு சொன்னாங்க, ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் தான் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் ஊர்லேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெள்ளிக்கிழமையே தொழுதுட்டாங்க. ஸோ நம்மளுக்கெலாம் பார்த்திங்கன்னா 30 நோன்பு பூர்த்தி ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் வந்து பெருநாள் கொண்டாடணும். சவுதி அண்ட் யுஏஇ எல்லாமே பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையே பெருநாள் கொண்டாடிட்டாங்க. அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் இம்தியும் பார்த்திங்கன்னா மக்காலேருந்து பெருநாள் கொண்டாடினாங்க. இன்னுமே நிறைய பேர் லாஸ்ட் மினிட் பர்ச்சேஸில் பார்த்தீங்கன்னா காரைக்காலோட கடத்தறவு எல்லாமே நிறைஞ்சு தான் வளைஞ்சிச்சு. ஸோ நான் வந்து பால் வாங்க போகிறதோடு சேர்த்து வேறு என்னென்ன திங்ஸ் எனக்கு தேவைப்படுதோ அது எல்லாமே கூட வாங்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து பெருநாளுக்கு அப்புறம் 2 நாளைக்கு ரொம்ப அலிப்பாயிடும். ஸோ அதனால் திரும்பலாம் வந்துட்டுருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, ஸோ அன்றைக்கி போனப்பவே எனக்கு என்னென்ன திங்ஸ் தேவையோ எல்லாத்தையும் வாங்கியாச்சு இல்லை. பெருநாள் நல்லபடியாக கொண்டாடினியா? தெரியாதா? நீண்டியே பரவாயில்லடா, நல்லா பேசுகிறேன். ஸோ அது நான் என்னமோ பார்த்தீங்கன்னா பாலும் தயிரும் வாங்கத்தான் போனேன், ஆனால் இவனை பாருங்களேன், அந்த ட்ராலியில் பாதி வந்து இவன் தான் வந்து வாங்கி வச்சிருக்கான், அவனுக்கு தேவையான பிஸ்கட் ஸ்நாக்ஸ் எல்லாமே. நான் பீர் மாதிரி இருக்கிற சாப்பிடல, இன்னும் சாப்பிடல, அது நீ ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன். அப்படியா? அப்போனாக்கா பேஸ்கெட்டில் தான் இருக்கும், நான் போய் பார்க்குறேன். ஸோ இவருக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அவர் ஏதோ வாங்கினது வந்து நினப்பு வந்திருக்கு. ஸோ அதை கேட்குறாரு அவர். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி முன்னாடி நாள் எனக்கு போச்சு. ஸோ தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டேக்குள்ளதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் நான். அண்ட் நிறைய பேர் என்னோடய ஈது ஃபோட்டோஸை பார்த்துட்டு நிறைய பேர் உங்கள் ஃபோனில் உள்ள பேக் கேஸ் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் இருப்பேனா? ஸோ நான் வாங்கின பேக் கேசஸ் எல்லாமே அஃபோர்டபுள் கார்ட்லேருந்து தான். அவங்கக்கிட்ட பேக் கேசஸ் மட்டும் கிடையாது, ஃபோன் கேசஸ் மட்டும் இல்லை, ஹிஜாப்ஸ், அபாயாஸ், கஸ்டமைஸ் அபாயாஸ் இருக்குது, ஹிஜாப்ஸ்க்கு தனியாக இருக்குது, ட்ரெஸ்ஸஸ்க்கு எல்லாமே தனியாக வச்சுருக்காங்க. அண்ட் நான் பார்த்திங்கன்னா வந்து ஹிஜாப் அவங்கக்கிட்ட வாங்கியிருக்கேன். ஸோ சூப்பர் குவாலிட்டியில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு டைடை ஹிஜாப் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால ஒரு பார்ட்டி வேறு யூஸ் பண்ணலாம். நான் அன்றைக்கி வந்து என்னோடய ஈத் ட்ரெஸ்க்கு இது தான் நான் வந்து மேட்ச் பண்ணியிருந்தேன். அண்ட் அபாயா கூட இது ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய ஃபோன் கேசஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக வச்சுருக்காங்க. சாஃப்ட் கேசஸும் இருக்குது, ஹார்ட் கேசஸும் இருக்குது. 4 லட்சக்கணக்காக கொடுத்து வாங்குகிறோம், பட் அதுக்கு ஆசைப்படுற மாதிரி நம்ம வந்து ஃபோன் கேசஸ் வாங்குறதே இல்லை, கிடைக்கிறது இல்லை உண்மையாக சொல்லணும்னா.
ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஃபோன் கேசஸ் வேணும்னாலும் பாப்பப் இருக்கிறது இருக்குது, அப்புறம் வந்து இந்த மாதிரி வந் என்ன சொல்கிறது பிரேஸ்லெட் இருக்கிற மாதிரி எல்லா மாதிரியான ஃபோன் கேசஸும் அஃபோர்டபுள் ரேஞ்சில் பண்ணி கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் 3 to 4 days உங்களுக்கு டிஸ்பேஷ் பண்ணிடுறாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் கேஸ் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், கிரிப்பரோட சூப்பராக வந்திருக்கு, ஃபோன் கேஸோட குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஹார்ட் கேஸில் வேணும்னாலும் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ சூப்பராக உங்கள் ஃபோனுக்கு வந்து அழகான கேசஸ் வாங்கிக்கோங்க. நிறைய பேர் கேட்டதுக்காக நான் இதை சொல்லிட்டேன். அண்ட் வந்து அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்குது, ரெண்டு குரூப்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ரெண்டு குரூப்லேயே ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வரும். அண்ட் நான் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டைலிஷாக வந்து ஃபோன் கேஸ் போட்டுட்டு கலக்குனேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க இந்த கேசஸ் எங்கே வாங்கினீங்க, நேரில் பார்த்தவங்களும் சரி ஃபோனில் பார்த்தவங்களும் சரி. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அஃபோர்டபுள் லிங்கில் தான் நான் வாங்கியிருக்கேன். அவங்கக்கிட்ட வந்து கேட்டு பாருங்கள், உங்கள் ஃபோனுக்கு தகுந்த மாதிரி சூப்பரான கேசஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அவங்க இன்ஸ்டாகிராம் செக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபோன் கேசஸ் இருக்குது. அண்ட் திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் சென்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு 2 days அப்புறம் வந்துச்சு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கிஃப்ட். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரில, எனக்கு வந்து அனிமல் பிரிண்டட், அதுமாதிரி இந்த லியோபர்ட் பிரிண்டட்னா ரொம்ப கிரேஸ். ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஃபோன் கேஸாக இருக்கட்டும், ஹிஜாபாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு வந்து அந்த இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃபானில் எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டே அதாவது நான் சொன்ன மாதிரி அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா நான் வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு இல்லை நான் தப்பாக சொல்கிறேன் நினைக்கிறேன், நாளைக்கு பெருனா இல்லை, நாலு அன்னைக்கு தான் பெருனா. ஸோ நான் என்ன பண்ணேன்னா என் சிஸ்டருக்குள்ள ஹென்னா வந்து அவள் விட சொல்லியிருந்தான் எனக்கு போட்டுவிட சொல்லி. ஸோ அதனால் அவளுக்கு நான் ஹென்னா போட்டுட்டேன். போட்டுட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட் நோம்பு வைக்கணும், அப்போனா நான் வந்து வியாழக்கிழமை போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டு சாரி. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு கிடையாது, இது வந்து வியாழக்கிழமை நைட்டு, எனக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து பெருநாறாவு. ஸோ நாங்கள் வந்து வியாழக்கிழமை ஒரு பக்கம் ஹென்னா போட்டுட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. இவன் கடைசி வரைக்கும் தூங்கவே இல்லை, நாங்கள் 5 மணிக்கு தான் படுத்தோம், இவனும் எங்கள் கூட சேர்ந்து 5 மணிக்கு தான் படுத்தான். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா நான் அவளுக்கு ஹென்னா போட்டு விட்டு அவன் எனக்கு ஹென்னா போட்டு விட்டா ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். ஸோ முடிச்சுட்டு நடுவில் பார்த்திங்கன்னா பசிக்கும் போது டீ போட்டு குடிச்சிக்கிறது, அப்புறம் லாப்பை சாப்பிட்றது, அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஃபைனலி நான் வந்து சஹருக்குள்ளதும் சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டோம். ஸோ வெயிட் பண்ணி சஹரையும் முடிச்சுட்டு தான் போய் படுத்தோம். ஸோ அவளுக்கு நான் போடுறது 2 செட் போட்டு விட்டுட்டு இன்னொரு கைக்கு பார்த்திங்கன்னா அவளே போட்டுப்பாள். ஸோ முடிச்சாச்சு, தூங்கி காலையில் பார்த்திங்கன்னா எந்திரிச்சதுக்கப்புறம் நோம்பில் தான் நாங்கள் இருக்கோம். ஸோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி நின்றுந்தான், 12:30 மேலே வட்லாப்பத்துக்குள்ளது மற்றது கடற்பாசி அதெல்லாம் காய்ச்சி வச்சிடலாம் நாளைக்கு இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய ஹென்னா ஸ்டெயினும் நல்லா இருந்தது. அண்ட் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பால் காய்ச்சிட்டு இன்னொரு பக்கம் வந்து கடற்பாசிக்கு ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த ரெசிபிஸ் எதுவுமே நான் ஷேர் பண்ணலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து என்னோடய லாஸ்ட் இயர் ஹஜ்ஜு பண்ண வ்ளாகில் வந்து நான் செஞ்ச எல்லா ரெசிபிஸும் இருக்கும், லைக் வந்து கடற்பாசியாக இருக்கட்டும், வட்லாப்பமாக இருக்கட்டும், கூவையாக இருக்கட்டும், மற்றபடி எங்கள் ஊர் சைடில் ஃபேமஸாக இருக்கிற எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்களே சொல்லுங்க, சத்தியில வந்து அது இலை இல்லை, ஆக்சுவலி அது வந்து பேண்டன் லீஃப். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஃப்ளேவருக்கு வந்து நம்ம ரோஸ் எசன்ஸ் நான் போடுவேன், எனக்கு பேண்டன் லீஃப் தான் போடுவேன். அன்றைக்கி நான் எதுவுமே ரொம்ப ஸ்பெஷலாக செய்யலை, எங்கள் வீட்டில் நானும் இசான் மட்டும் தான் இருந்தோம், சாரி அஃபிஃபாவும் தான் இருந்தா. எங்கள் பாட்டியாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் இருந்தாங்க, அதனால வந்து எதுவுமே செய்கிறதுக்கே வந்து கடுப்பாக இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே ஸ்பெஷலாலாம் செய்யலை, சும்மா சிம்பிளான ஒரு ஈத் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செஞ்சிட்டேன். ஸோ ஒரு பக்கம் கடல் பாசி காய்ச்சி ஊற்றிட்டேன், இன்னொரு பக்கம் வந்து பால் காஞ்சிட்ருக்கு. அண்டு நோம்பு துறக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி இந்த வருஷத்தோட கடைசி நோம்பு கஞ்சி வந்துருச்சு. எனக்கு அது மனசே இல்லை, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நாளையிலேருந்து இந்த கஞ்சிலாம் நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கடல் பாசியும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அன்னைக்கு இஃப்தாருக்கு பார்த்திங்கன்னா அதையுமே சேர்த்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் டே வந்து அல்ஹம்துலில்லா ஈத். ஆனால் இன்றைக்கே பார்த்திங்கன்னா இம்திலாம் வந்து மக்காவில் வந்து ஈத் கொண்டாடிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நாளைக்கு தான் ஈத். ஸோ ஈத் அன்னைக்கு கரெக்டாக இஃப்தார் டைம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ மட்டும் பக்கூர் போட்டுட்டு அந்த வைப் வேணும் இல்லையா, ஸோ போட்டு விட்டாச்சு. ஸோ அல்ஹம்துலில்லா கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஈத் ரொம்ப அழகாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஈத் முபாரக், ரொம்ப லேட்டாக ஈத் முபாரக் சொல்கிறேன். ஷஸ் கேலரி சார்பார் நான் இசா, ஈத் முபாரக். ஸோ ராடிசா அஃபிஃபா எல்லோரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
ஐஷாஸ் கேலரி பபாய். இன்னும் முடியலடா, இன்னும் நிறைய இருக்குது, வெயிட் பண்ணு. இவன் அதுக்குள்ளே கடையை சாத்துறோம். ஸோ என்னமோ சொல்லிட்டு இருந்தேன், கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன், கடலாம் முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வட்டலாப்பம் வச்சுறதுக்காக அதுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி எதுவுமே வந்து டீட்டெயில்ஸாக வீடியோலாம் காமிக்கல, அப்படியே வந்து கிளிம்ஸ் கிளிம்ஸாக தான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ உங்களுக்குலாம் ஈத் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் பரபரப்பாக தான் போச்சு. எப்போதுமே இந்த நோன்பு பெருநாள் இது மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கா நாளைக்கான்னு அந்த டயலமாலே இருக்கும். ஒரு மாதிரியான ஒரு முடிவுக்கே வரமாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டே 1 சரி, டே 30 சரி, ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் போய் விட்டுருவாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு வருஷமும் ரமதான் போயிட்டுருந்துச்சு. ஆக்சுவலி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து எல்லாருமே சவுதியாக இருக்கட்டும், காரைக்கால், ஐ மீன் இந்தியா, எல்லாம் ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணணும். பட் முடியும் போது தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அண்டு வந்து ஏதாச்சும் நல்ல நாளாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரமதான் டைமெல்லாம் நம்மளுக்கு வந்து வெசல்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பஞ்சமே இல்லாமல் நம்மளுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நோம்பு திறக்கும் போதும் சரி, எனக்கு நிறையா ஜாமான் சேர்ந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வேலை ஒரு பக்கம் பார்க்குறேன், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து திங்ஸ் சேர்ந்துகிட்டே தான் இருந்துச்சு. அண்ட் ஈசன் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார், நிறையா எனக்கு வந்து வெசல் வாஷிங்லாம் பார்த்திங்கன்னா சாரோட வேலை தான். ஸோ அதெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன். நைட்டே பார்த்திங்கன்னா மற்ற எல்லா வேலையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நம்ம வச்சிருந்த வட்டலாப்பம் ஸ்டீம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கிச்சன் வந்து இவ்வளோ மெஸ்ஸாக இருக்குது. நான் மற்றது பண்ணுறதுக்கு மேடி கிச்சன் மட்டும் கொஞ்சம் ஒழுங்கு பண்ணிடலான்னு ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா இதுக்கிட்ட, ஐ மீன் கிச்சன்லேயே இருந்தது, அதை நான் நகர்த்தி போட்டுட்டேன். ஸோ நகர்த்தி போடும்போது பார்த்திங்கன்னா அங்கே தூசி, இங்கே தூசி, இதை ஆர்கனைஸ் பண்ணணும், அதை அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அது வேறு திடீர்னு எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு. ஸோ அதையுமே பார்த்திங்கன்னா முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சுட்டு ஜாலூருக்கு மட்டும் மாவு குழச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலூருக்கு மாவு குழச்சிட்ருக்கேன். ஜாலூர் பரோட்டா செய்ய போகிறது இல்லை, ஐ மீன் அடுக்கு ஜாலுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது நான் வந்து செய்யலை. ஏன்னா அதை செஞ்சால் பசங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. சும்மா ஜாலூர் மட்டும் வீசி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தான் செய்கிறேன். நான் சொன்ன மாதிரி ரெசிபிஸ் எல்லாமே வந்து என்னோடய லாஸ்ட் ஹஜிப்பினா வ்ளாகில்வே பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு ஜாலூர் கோலையில் வந்து மாற்றிக்க போகிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு 10 இருக்கும்னு நினைக்கிறேன். பட் கஞ்சி வர கிரேவிங் வந்தனால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. யோசிச்சு பார்க்குறேன், இனிமேல் நாளையிலேருந்து இந்த கஞ்சி கிடையாதான்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட்டு சிப்பை கூட நான் விடாமல் அதை குடிச்சு முடிச்சுட்டு தான் மறுவேளை பார்த்தேன். ஸோ ரெண்டு தோசைக்கல் எடுத்துகிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இந்த ஜாலூர் கோவலை வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு மாதிரி தான் இருக்கும், அந்த கோவலை மாதிரி இருக்கும், அதை நம்ம ஊற்றணும் நல்லா மெஸ் ஆகும், இடம் ஃபுல்லாக ரொம்ப மோசமாகிடும், கிச்சனே நாத்தமாகிடும். பட் இப்போ வந்து என்னமோ சொல்ல டெக்னாலஜி வந்து ரொம்ப வளர்ந்து போச்சு. இந்த மாதிரி ஜாலூர் கோவில் இருக்கிறதுனால வந்து எங்கேயுமே வந்து மாவு வந்து சிந்துறது கிடையாது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சட்டுன்னு வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து இடியாப்பம் வந்து உளுத்து போட்டு வச்சுருக்கேன், வெங்காயத்தை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இடியாப்ப சோறு செய்கிறதுக்காக. நைட்டு டின்னருமே இல்லை, ஸோ அதனால் வந்து இதையே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடியாப்ப சோறும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் இதை கிண்டுறதுக்கு தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இடமே வந்து ஒரு வழி ஆகிடுச்சு. ஸோ சரி பரவாயில்ல, லாஸ்ட்டாக நம்ம வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு போய் படுத்துட்டால் நம்மளுக்கு வந்து மார்னிங் கொஞ்சம் வேலை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் போய் படுத்தேன். அண்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் என்னோடய நெய்பருக்கு மட்டும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு கொடுத்து அனுப்பிட்டேன். செஞ்ச வட்டலாப்பம் ஜாலர், அப்புறம் வந்து இடியாப்ப சோறு, கடல் பாசி, இவ்வளோ தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள், பட் வந்து அலமதுல்லாம் இதுக்குள்ளதை ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். கிச்சனும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து க்ளீன் பண்ணிடலாம், பண்ணிட்டு படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி போட்டுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ படுத்தாச்சு. நாளைக்கு பெருநாங்கிறதுனால பார்த்திங்கன்னா தக்பீர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு பெருநாளை ரொம்ப பிடிச்ச விஷயம் அது தக்பீர் சொல்கிறது தான். ஸோ அதையும் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அண்ட் படுக்க போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவையோ நாளைக்கு போடுறதுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஹஃபீஃபா ட்ரெஸ் எடுத்து வச்சாச்சு, இசானுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டேன், என்னோடய ஹிஜாப் அந்த ஈதுக்கு நான் போட போகிற ஹிஜாப், அபாயா, சாரி, ஹேண்ட்பேக், அப்புறம் அத்தர், என்னோடய ஃபோனுக்கு போட போகிற அந்த ஃபோன் கேஸ், இது எல்லாமே நான் ரெடியாக எடுத்து வச்சுட்டு தான் போய் படுக்க போயிருந்தேன். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் கேஸும் இந்த ஹிஜாபும் வந்து அஃபோர்டபுள் கார்ட்டு தான் வாங்கியிருந்தேன், அப்புறம் கொஞ்சம் ஆக்சசரிஸ். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெர்னா வந்து இம்திக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ பெர்னா வந்து இம்திக்கு இப்படி தான் இருந்துச்சு, அல்ஹம்துலில்லா, எனக்கு வந்து வார்த்தைகளே இல்லை. ஸோ ஈத் அன்னைக்கு இம்தி வந்து உம்ரால இருந்தது. ஸோ அவ்வளோ ஒரு பிளஸ்டான ரமதான் இந்த தடவை இம்திக்கு. ஸோ இன்ஷால்லா நாங்களுமே சீக்கிரமாக வந்து இங்கே போய் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன், உங்களுக்காகவும் நான் துவா செய்கிறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா எகெயின் தக்பீர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எங்களுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா திடல் தொழுகைக்கு தான் போவோம். ஸோ டிஎன்டிச்சு திடல் தொழுகைக்கு தான் நாங்கள் இப்போ கிளம்பிகிட்ருக்கோம், 7:10 தொழுவை. ஸோ பசங்களெல்லாம் வந்து ஏஞ்சி குளிக்க வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ நானும் இதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து சிமிலராக தான் ட்ரெஸ் போட்டிருக்கோம், ப்ளூ ஷேடில், அஃபிஃபாவும் ப்ளூ ஹிஜாப் மாதிரி போட்டிருக்கா. ஸோ அவ்வளோதான் கட கட கடன்னு நாங்கள் வந்து கிளம்பி ஓடி போயிட்டோம். பயன்படுத்தின கண்ணியம் நிறைந்த எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் பெர்னா தொழுகையும் தொழுதுட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயாச்சு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன், எல்லாத்தையும் வந்து வெளில எடுத்து வச்சாச்சு, இடியப்ப சோறு செஞ்சாச்சு, மட்லாப்பம், கடற்பாசி, அப்புறம் வந்து அடுக்க ஜாலர் மட்டும்தான். இதுவே பார்த்திங்கன்னா யாருமே சாப்பிடவே இல்லை, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா படுத்தாச்சு. ஸோ செம்ம டயர்ட், நேற்றும் பார்த்திங்கன்னா சரியாக தூங்கவே இல்லை. மார்னிங் பார்த்திங்கன்னா காலை எழுந்திரிச்சது, குளித்தது, போனது இப்படியே தான் போயிடுச்சு. ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி மார்னிங் வந்து எங்களுக்கு போச்சு. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக எங்களுக்கு எப்படி போச்சுங்கிறது கமிங் வீடியோவில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க. அண்ட் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா நானே இசான் அஃபிஃபா மூணு பேர் தூங்கிட்டோம், தூங்கி முழிச்சு எந்திரிச்சிட்டு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வந்தோம். ஸோ ஈத் விஷஸ்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் வந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு அப்படி வந்து இதுக்கு பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஏன்னா ரமதான்னாலே பீச் தான், எங்கள் ஊரில் வந்து பீச் ரொம்ப ஃபேமஸ். பெருநாளைக்கு பார்த்திங்கன்னா பீச் நல்லா க்ரௌடாக ஜாலியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து வந்துட்டு லஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் ஃபோட்டோஷூட்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் பண்ணணும்ல, அதனால் அதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் நினச்சிட்டு இருந்தோம். ஸோ எங்கள் பாட்டியாகவும் இருக்கா, நாங்கள் இங்கே தான் இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்களும் இங்கே வந்தாச்சு, வந்து சாப்பிட்டு கிளம்பி அதாவது ரெடி ஆகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு, பீச்சுக்கு போகிறதுக்கு இல்லை, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக. அங்கே வச்சுட்டு வா, அப்படியே வச்சுட்டு வா. ஆ ஓகே கம். தோ இசான் வந்துட்டான், தயிர் சார். ஆ ஓகே, ஆ அந்த அப்பா பக்கத்தில் வந்துக்கோ. இவங்களெல்லாம் சாப்பாடு வச்சு இவங்களுக்கெல்லாம் வேலையை பார்க்குறதுக்குள்ளே ஐயோ முடியாது. அதுவும் இசான் அஃபிஃபோட சேட்டையெல்லாம் நீங்களாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க, ஃபோட்டோ வீடியோஸில் ரொம்ப காமாக இருக்காங்கன்னு வேறு சொல்கிறீங்க. உண்மையை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணுவாங்க எங்களெல்லாம் வச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி வந்து நான் சொன்னிருந்தேன் ஆல்ரெடி உங்களுக்கு, நான் என் சிஸ்டர் எல்லாமே ஒரே மாதிரி தான் சாரி போட்டிருந்தோம். அன்றைக்கி ஈதும் பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா போச்சு. த
அண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல ஏன் சாப்பிட்றேன்னு கேட்காதீங்க. ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நானும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் வந்து என் சிஸ்டர் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். எப்போதும் ஈதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபோட்டோஸே எனக்கு இருக்காது. ஏன்னா டயர்டில் போய் படுத்து தூங்கிடுவேன். அண்ட் அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிம்பிள் வேறு, என் லைஃப்பில் எனக்கு பிம்பிளே வந்தது கிடையாது. என்ன ஆச்சுன்னே தெரில, திடீர்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பிம்பிள். ஸோ அது ஒரு பக்கம் நாங்கள் கடகடன்னு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயாச்சு. ஸோ ரெடி ஆகிட்டு மாடிக்கு போயிட்டு தான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். சஃபீஃபா தான் எங்களை ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து மாடியை சுற்றி 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 ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோனை அழுகிற அளவுக்கு வெயிட் பண்ணி எடுத்து முடிச்சாச்சு. ஸோ ஈவினிங் வந்து காஃபிலாம் குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து பீச்சுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ எங்கள் பாட்டியை பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வீட்டில் சொல்லியிருப்பேன். ஸோ கீழே விழுந்து கையை உடச்சிக்கிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மாவு கட்டு போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருப்பாங்க, வீட்டில் இருந்தாங்க. நாங்கள்லாம் போயிட்டு அன்றைக்கி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பார்த்திங்கன்னா பீச்சில் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ காரைக்கால் மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஊர்லேருந்து நிறையா பேர் வந்திருந்தாங்க. அண்ட் கார் பார்க்கிங்லாம் ஃபுல்லாகி வேறு சைடு பார்த்திங்கன்னா டைவர்ட் பண்ணி கார்ஸ்லாம் எவ்வளோ பார்க் பண்ணியிருக்கு பாருங்கள். நிறைய ப்ளே ஏரியாஸ் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பைக் பார்க்கிங் பண்ணுறதுக்கெலாம் சுத்தமாக இடமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்திங்கன்னா அவ்வளோ ஹெவியாக வந்து க்ரௌடடாக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி நிறையா ஊர்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை நான் மீட் பண்ணேன். அலஹம்துல்லா நிறைய நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தேன். ஏதோ ஊர் பேரே எனக்கு தெரியல, அந்தந்த ஊர்லேருந்துலாம் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் வந்து அன்றைக்கி வெளிச்சமாக போகணும், அந்த தண்ணிக்கிட்டே போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும். அப்பயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு. நாங்களாம் தண்ணி பக்கமே போகல. ஏன்னா நம்ம செப்பல்லாம் ஈரமாயிடுச்சு, ட்ரெஸ்லாம் ஈரமாயிடுச்சுன்னா அது ரிட்டர்ன் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இசானுக்கு தான் செம்ம குசி, செம்மையாக நல்லா ஆட்டம் போட்டு பேண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈரமாக்கி எடுத்துகிட்டு வந்தான். அப்படியே செப்பல்லேருந்து எல்லாமே தண்ணி. ஹஃபீஃபா கூட ரொம்ப போகல, இவன் தான் போயிட்டு இருந்தான். அண்ட் அன்றைக்கி பார்த்திங்கன்னா புறையும் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதாவது பெருனை போகிற மாதிரியே தெரில, ரெண்டாவது போகிற மாதிரி தான் இருந்தது. ரெண்டு மூணாவது போகிற மாதிரி நல்லா பெருசாக விசிபிளாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்ன, நேராக போயிட்டு ஷாப்பில் போயிட்டு என்னென்ன சாப்பிட்ணுமோ வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே வந்து இடம் கூட இல்லை உட்கார்றதுக்கெலாம். அப்புறம் கொஞ்சம் கீழே உட்காந்து தான் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டோம், மண்ணில் அழகாக உட்காந்துட்டு. அதுக்கப்புறம் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜூஸஸ்லாம் குடிச்சிட்டு கார்ன் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம். இந்த ட்ரிக்கை எனக்கு இப்படிதான் ஈது போச்சு. ஸோ என்னோட ஈது பிஃபோர் டு ஆஃப்டர் எல்லாமே நான் காமிச்சிருக்கேன், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். இது வரைக்கும் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.